நைஜீரியாவிலிருந்து தமிழ்நாடு வந்தவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏழு பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உள்ளதா என்பது குறித்த மரபணு முடிவுக்கு காத்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா ஆய்வு செய்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நைஜீரியாவிலிருந்து தோஹா வழியாக இந்தியா வந்த நபருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர் உட்பட அவரது குடும்பத்தினர் ஏழு பேரும் கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அவர்களது கொரோனா மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக பெங்களூருவில் உள்ள மரபணு பகுப்பாய்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் முடிவுகளுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார் நைஜீரியா என்கின்ற நான் ரிஸ்க் கண்ட்ரியிலிருந்து வந்த ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டது அந்த தொற்று கண்டறியப்பட்ட அந்த நபருக்கு எஸ்ஜின் டிராப் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இது ஒரு வகையில் ஒமைக்ரான் பாதிப்பு பாதிப்பின் தொடக்க நிலையோ என்கின்ற அளவில் சந்தேகிக்கப்படுகிறது எனவே அவர் சார்ந்த குடும்பத்தினரை பரிசோதனைக்குள்ளாக்கப்பட்டது அதில் ஒரு ஆறு பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது ஏழு பேருடைய மாதிரிகள் மட்டுமல்லாது இன்ஸ்டமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உலகளவில் பெருமளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள ஒமிக்ரான் தொற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி வருவதாக தெரிவித்த அமைச்சர் இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாள்தோறும் ஒரு லட்சம் பேருக்கு மேல் பரிசோதனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார்